வெற்றிகரமான சத்தியம். கிறிஸ்தவ நடத்தை. அக்டோபர் 8. கூடுதலாக 5 நிமிடங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46:10. தொழில் செய்பவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க சிறிது கூடுதல் நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும். ஆனால் ஜப்பானை சேர்ந்த 31 வயதான மிவாசாடோ எனும் பத்திரிகையாளர் அளவுக்கு உங்களுக்கு வேலை இருக்கக்கூடாது. இவர் ஓர் ஒலிபரப்பு நிறுவனத்தில் பணிபுரிந்தார். செல்வி சாடோ 2013 ஒரு மாதத்தில் 159 மணி நேரம் கூடுதலாக வேலை பார்த்ததால் மரித்தார். 4 வாரங்கள் வாரத்திற்கு 40 மணி நேரம் கூடுதலாக வேலை பார்த்திருக்கிறார். ஆய்வுக்குழு ஒன்று அவர் மரணம் அதிக வேலையால் ஏற்பட்ட உயிரிழப்பு என்று சொல்கிறது. ஆதியாகமம் 2:1-3 வாரத்தில் ஒரு நாளை ஓய்வு நாளாக பிரித்தெடுத்ததில் தேவன் காரணத்தோடு செயல்பட்டிருப்பதை சாடோவின் சம்பவம் காட்டுகிறது. இஸ்ரவேலர்கள் ஓய்வு நாள் கட்டளையை கடைபிடித்து ஓய்ந்திருந்த போது தேவனிடம் நெருங்கி இருந்து செழித்தார்கள். அவர்கள் ஓய்வு நாளை புறக்கணித்த போது ஆபத்துகள் ஏற்பட்டன. சில சமயங்களில் அது பேரழிவாக முடிந்தது. நெகேமியா 13:15-22. புதிய ஏற்பாட்டில் இயேசு இதை மனதில் வைத்தவராகவே ஒரு முறை தம் சீடர்களிடம் வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஏனெனில் வருகிறவர்களும் போகிறவர்களும் அநேகராய் இருந்தபடியினால் போஜனம் பண்ணுகிறதற்கும் அவர்களுக்கு சமயமில்லாதிருந்தது. மார்க் 6:31. இந்த வசனத்தில் தனிப்பட்ட இளைப்பாறுதலுக்கான ஒரு மாதிரியை காண்கிறோம். உலகத்தையும் அதன் பரபரப்பையும் விட்டு பிரிந்திருக்க வேண்டும். தனிமையான இடத்தில் இருக்க வாய்ப்பில்லை என்றால் அருகிலுள்ள பூங்காவிற்கு செல்லலாம். வீட்டிலேயே அமைதியாக நேரம் செலவிடலாம். உதவி குறிப்பு: திறன்பேசியை அணைத்துவிடவும், சிறிது நேரம் ஓய்வு போதும். தேவன் நமக்கு கொடுத்துள்ள பல ஈவுகளில் ஒன்றான ஓய்வு நாளானது கிறிஸ்துவில் நமக்குள்ள ஆவிக்குரிய ஆய்வை நினைவூட்டுவது மட்டுமல்லாமல் அது நம் உடலுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிற ஒரு நாளாகவும் இருக்கிறது. செயலில் காட்டுங்கள். வார நிகழ்வுகளை திட்டமிடும்போது எங்கு, எப்போது, எப்படி ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்கலாம் என திட்டமிடுங்கள். ஆழமான ஆராய்ச்சிக்கு யாத்திராகமம் 20:10, சங்கீதம் 55:6, எபிரேயர் 4:9. ஆமீன்.